நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மகளே. வாழ்க்கையில் யாருக்கு தான் கஷ்டங்களும் சோதனைகளும் இல்லை? சோதனையில் அமிழ்வதை விட அதனை சாதனையாக்குவதை எத்தனை பேர் சாதகமாக்கியிருக்கிறார்கள்? வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் அதனை உருவாக்கி முன்னேற வேண்டும் என்பதை சாதித்த பலரும் நமக்கு உணர்த்தி சென்றுள்ளனர். அதே போலதான் அடிமட்டத்திலிருந்து அமெரிக்கா வரை முன்னேறிய ஒருவர், உங்கள் எதிர்காலத்தை யாரும் தீர்மானிக்க விடாதீர்கள் என்கிறார் உறுதியுடன். யார் இவர்? வாங்க அவரை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் மாவட்ட நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் இந்தியாவை சேர்ந்த சுசீந்திரன் பட்டேல். 51 வயதான சுசீந்திரன் கேரளா மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் தன்னுடைய சிறு வயதை கழித்துள்ளார். வாட்டி எடுத்த வறுமை காரணமாக தனது பள்ளி கல்வியை முழுவதும் படிக்க முடியாமல் தினக்கூலி வேலைக்கும் சென்றுள்ளார். பின்னர் ஒரு வழியாக தனது விடாமுயற்சி மற்றும் நண்பர்களின் உதவியுடன் படிப்பை முடித்து தற்போது அமெரிக்காவில் நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். தான் கடந்து வந்த கடின பாதையை NTTVக்கு அளித்த பேட்டியில் அவர் பகிர்ந்துள்ளார். நான் கேரளா மாநிலம் காசர்கோடில் பிறந்து வளர்ந்தேன். எனது குடும்பத்தின் வறுமை காரணமாக 10ஆம் வகுப்புடன் பள்ளி படிப்பை கைவிட்டேன். அதன் பிறகு தினக்கூலி வேலையாக பீடியும் சுற்றினேன். அதுதான் எனது வாழ்க்கையின் நோக்கத்தையே மாற்றியது. படிக்க வேண்டும் என ஆசைப்பட்ட எனக்கு எனது கிராமத்தை சேர்ந்த நண்பர்கள் பணம் கொடுத்து உதவினார்கள். அதன் மூலம் எனது படிப்பையும் நான் முடித்தேன். படித்து கொண்டிருக்கும் போதே உள்ளூர் ஹோட்டல் ஒன்றிலும் பராமரிப்பு வேலையும் செய்து வந்தேன். பள்ளி படிப்பை முடித்த பிறகு ஏகே நாயனார் மெமோரியல் அரசு கல்லூரியில் பட்டப்படிப்புக்கு பதிவும் செய்தேன். ஆனால் வேலை செய்து கொண்டே கல்லூரிக்கு சென்றதால் என்னால் அனைத்து வகுப்புகளிலும் பங்கேற்க முடியவில்லை. அது என்னுடைய வருகை பதிவை பாதித்தது. அதனால் பேராசிரியர்கள் என்னை தேர்வு எழுத அனுமதிக்கவும் இல்லை. அப்போது நான் பீடி சுற்றும் வேலை பார்த்து கொண்டுதான் படிக்கிறேன் என்பதை யாரிடமும் நான் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் என் மீது அனுதாபம் காட்டுவதை நான் விரும்பவும் இல்லை. எனவே எனது பேராசிரியர்களிடம் எனக்கு தேர்வு எழுத ஒரு வாய்ப்பு தருமாறும் கெஞ்சினேன். ஒருவேளை நான் நல்ல மதிப்பெண்களை ஸ்கோர் செய்யவில்லை என்றால் படிப்பதையே நான் நிறுத்திவிடுகிறேன் என மன்றாடியதாக அவர் கூறியுள்ளார். அதன் பிறகு ஆசிரியர்கள் அவரை தேர்வு எழுதவும் அனுமதித்துள்ளனர். தேர்வு முடிவுகளும் வெளியானது. அவர் சொன்னது போலவே அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களை பெற்று ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனார். அவர்தான் டாப்பராகவும் வந்தார். எனவே முந்தைய ஆண்டு எதிர்த்த ஆசிரியர்களே அடுத்த ஆண்டு அவருக்கு ஒத்துழைப்பும் வழங்கினார்கள். அவர்கள் உதவியுடன் கல்லூரியின் முதலாவது மாணவனாக தேர்ச்சியும் பெற்றார். அதன் பிறகு கோழிக்கோடு அரசு சட்டக்கல்லூரியில் சேர முயன்றபோது அதே பொருளாதார சிக்கல்தான் அவருக்கு தடையாக நின்றுள்ளது. ஒரு வழியாக 1995 அவர் சட்டப்படிப்பை முடித்து பட்டதாரியானார். எனது LLB படிப்பை முடித்துவிட்டு இந்தியாவில் எடுத்த பயிற்சியானது என்னை அமெரிக்காவில் சென்று பிழைப்பு நடத்த உதவியது. அங்கு சென்றும் எனக்கு ஏற்பட்ட தடைகள் முடிவுக்கு வரவில்லை. அமெரிக்காவின் டெக்சாஸில் நான் இந்த பதவிக்கு போட்டியிட்ட போது கூட எனக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. எனது உச்சரிப்பையும் கேலி செய்தனர். ஜனநாயக முதன்மை கட்சி சார்பில் நான் போட்டியிட்ட போதும் எனது சொந்த கட்சியே நான் வெற்றி பெறுவேன் என நினைக்கவில்லை. நான் இதை சாதிப்பேன் என ஒருவர் கூட நம்பவும் இல்லை. ஆனால் இன்று நான் இங்கு இருக்கின்றேன். அனைவருக்கும் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை யாரும் தீர்மானிக்க விடாதீர்கள். நீங்கள்தான் உங்கள் எதிர்காலத்தையே தீர்மானிக்க வேண்டும் என்கிறார் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளுடன். 1995 சட்டப்படிப்பை முடித்த சுசீந்திரன் கேரளாவில் உள்ள ஒரு ஹோஸ்டக்கில் வழக்கறிஞராக பயிற்சி மேற்கொண்டு வந்திருக்கிறார். நாளாக நாளாக பிரபலமான வழக்கறிஞராகவும் மாறியிருக்கிறார். பின்னர் சுமார் 10 உச்சநீதிமன்றத்திலும் வழக்கறிஞராக பணியாற்றியும் இருக்கிறார். இப்படி சென்று கொண்டிருந்த அவரது வாழ்க்கையில் 2007 ஒரு திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. அமெரிக்கா செல்வதற்கான வாய்ப்பு அவரது கதவை தட்டியிருக்கிறது. அதாவது செவிலியராக அவரது மனைவி பணி நிமித்தமாக அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படவே அவருடன் இவரும் பறந்து சென்று விட்டார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹாஸ்டன் பகுதியில் கணவன் மனைவி மற்றும் அவரது 2 குழந்தைகள் என அனைவருமே நிரந்தர குடியுரிமையும் பெற்றிருக்கிறார்கள். அமெரிக்காவில் சுசீந்திரன் மனைவிக்கு மருத்துவமனையில் அதிகமாக இரவு பணிகள் இருந்ததால் மகளை பார்த்து கொள்ளும் பொறுப்பு அவருக்கு இருந்தது. இதனால் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் விற்பனையாளராக வேலைக்கும் சேர்ந்துள்ளார்.
உச்சநீதிமன்றத்தில் வெற்றிகரமான வழக்கறிஞராக வளம் வந்த சுசீந்திரன் குடும்பத்திற்காக அமெரிக்காவில் விற்பனையாளராக பணியாற்றிய போது விரக்தி, மனச்சோர்வு போன்ற சிக்கல்களை சந்தித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதே சமயம் இது அவருக்கு தனது கனவான வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக உத்வேகத்தையும் கொடுத்துள்ளது எனவும் கூறினார். எனவே அமெரிக்க வழக்கறிஞராக பணியாற்றுவதற்காக பார் தேர்வில் பங்கு பெறவும் அவர் முடிவெடுத்தார். அமெரிக்காவுக்கு சென்றதும் சுசீந்திரன் சும்மா இருக்கவில்லை. அங்கும் தன்னுடைய வழக்கறிஞர் பணிக்கான வேலைகளை தீயாக மேற்கொண்டிருக்கிறார். அதன் முதற்கட்ட பணியாக டெக்சாஸ் பார் தேர்வினை எழுதி முதல் முயற்சியிலேயே வெற்றியும் பெற்றிருக்கிறார். அமெரிக்காவின் சட்டத்திட்டங்களை முழுமையாக புரிந்து கொள்ள விரும்பிய சுசீந்திரன் ஹாஸ்டன் சட்ட பல்கலைக்கழகத்தில் எஸ்எஸ்எம் படிப்பை மேற்கொண்டு 2011 அதனையும் முடியளித்தார். அதன் பிறகு பல்வேறு சட்ட நுணுக்கங்களை கற்றறிந்தார். குறிப்பாக சர்வதேச சட்ட பிரிவில் தனது கவனத்தையும் செலுத்தினார். பின்னர் கிரிமினல், குடும்ப நலம், சிவில், ரியல் எஸ்டேட் போன்ற பல்வேறு பிரிவு வழக்குகளையும் நடத்தியும் வந்திருக்கிறார் சுசீந்திரன். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்று அமெரிக்காவில் மாவட்ட நீதிபதியாக அமர்ந்துள்ள சுரேந்திரனின் வாழ்க்கையானது இன்றைய இளம் தலைமுறையினருக்கு நல்ல உத்வேகம் தரும் பாடமாக அமைந்துள்ளது. சுரேந்திரனை நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.